கவனிமா, நம்ம என்ன பார்க்க போறோம்னா மாயசுகரம் பார்க்க போறோம். கவனிங்க, நான் போர்ட்ல ஒரு சதனம் வரைஞ்சிட்டு என்ன பண்ணிருக்கேன், நிறைய நம்பர் வச்சிருக்கேன். இந்த நம்பர்ல ஒரு மேஜிக் இருக்கு, அதனாலதான் இதுக்கு மாயசுகரம் பேசிருக்காங்க. சரிங்களா, என்ன மேஜிக் பாருமா, இப்ப பாரு 90 50 ரெண்டு கூட என்ன வரும், 140, இங்க ஒரு 10 கூட 150. அதே போல இங்க என்ன பண்ணலாமா, 20 70 90 90 60 என்னாச்சு 150. அதே போல இந்த நம்பர் கொடுங்க, 40 30 70 70 80 150. இப்போ மேலிருந்து கூட்டினாலும் இதே மாதிரி 150 கிடைக்கும். 60 10 70 70 80 150. அதே போல இந்த மாதிரி மூளை வெட்டத்தில் போயிட்டாலும் கூட்டாலும் சரி, சரிங்களா, மூளை வெட்டத்தில் கூட்டும் போதும் 40 50 90 60 150. இப்போ கீழே இருந்து இப்போ மேலேருந்து கீழே நோக்கி கூட்டணும், கூட்டம் இல்லையா, இப்போ கீழே இருந்து மேல் நோக்கி கூட்டினாலும் அதே 150 வரும், 30 50 80 70 150. அதே போல இங்கேருந்து இப்படி கூட்டாலும் இந்த மூளை வளர்க்கல, 20 50 70 70 150. இந்த எண்களை நாம மேலிருந்து கிளமாற கூட்டம் தேர்ந்து கிடைக்கும், இப்படியே இடம் இருந்து வளம் கூட்டாலும் தேர்ந்து கிடைக்கும், வளப்பத்துல இருந்து இடப்பக்கம் கூட்டாலும் 150 கிடைக்கும், மேலிருந்து கீழே கூட்டாலும் தேர்ந்து கிடைக்கும். சரிங்களா, இந்த மாதிரி மூலைவிட்டத்தில் நம்ம கூட்டினாலும் தேர்ந்து கிடைக்கும். எப்படி கூட்டினாலும் இதை கிடைக்கக்கூடிய விடை வந்து 150, ஒரே விடையா இருக்கும். அதனால தான் இது பேரு மாயசதுரம். சரி, இந்த மாயசதுரத்தை எப்படி உதாரணத்துக்கு பார்க்கலாமா, சரி நல்லா கவனிங்க. இதற்கு கூட எண்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா 10 to 90 வரைக்கும் எண்கள் தான் வந்திருக்கும். சரிங்களா, நம்ம இந்த எண்களை பயன்படுத்தி நம்ம எப்படி மாயசதுரம் உருவாக்குறது பார்க்கலாம். பாரு, பிறப்பான எண்களை 10 to 90 வரைக்கும் 3 3 எண்களை பண்ணுவோம், 3 லட்சம் வரும். இல்லாமா பாரு, 10 20 30 40 50 60 70 80 90. சரி, இப்போ 10 to 90 வரைக்கும் எழுதியாச்சு, எல்லாமே 10 மடங்குகள். சரியா, 10 20 30 எல்லாமே 10 மடங்குகள். இந்த எண்கள் என்ன பண்ணிட்டோம், 9 வரைக்கும் லைன் ஆகிட்டோமா, 10 20 30 40 50 60 70 80 90 வரிசை ஆகிட்டோம். என்ன பண்ண போறோம், அந்த எண்களுக்கு குறுக்கால கூட போறோமா, கோடு போட போறோம். எப்படி போடணும், கோடு சாய்வா போடணும். பாரு, 10 இப்படி சாய்வா போடணும். போட்டோமா, இப்ப பாருங்க நடுவில் நமக்கு ஒரு சதுரம் கிடைச்சிருக்கோம், சதுரம் வந்து போயிருக்கோம், சாய்வா கிடைச்சிருக்கோம். சரிங்களா, இப்ப பாத்தீங்கன்னா இந்த சதுரத்துக்கு வெளியில 4 எண்கள் இருக்கா, இன்னும் 1 2 3 4 4 எண்கள் இந்த சதுரத்துக்கு வெளியே இருக்கும். இந்த சதுரத்துக்கு உள்ள பாத்தீங்கன்னா 4 கட்டம் காலியா இருக்கும், 1 2 3 4 4 கட்டம் காலியா இருக்கும். இப்ப என்ன பண்ணணும்னா, இந்த சதுரத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய எண்கள் என்ன பண்ணணும், இந்த காலியாக கிடந்த போடணும். சரிங்களா, போடும்போது இந்த பக்கம் இருக்கிற என்ன கொண்டு போடணும், இந்த பக்கம் போடணும், ஆப்போசிட் டைரக்ஷன் போடணும். சரிங்களா, இங்க இருக்க என்ன கொண்டு இங்க போடணும், இங்க இருக்க என்ன கொண்டு இங்க போடணும். போடலாமா, அங்க 70 இருக்கு, 70 இங்க போட்டலாம், 30 இருக்கு, 30 கொண்டு இங்க போடலாம். அதே போல 10 எடுத்து இங்க போட்டலாம், 90 எடுத்து இங்க போட்டலாம். இப்ப என்ன பண்ணணும், இந்த கட்டத்துக்கு வெளியிட்ட நம்பர் தான் என்ன பண்ணிட்டோம், உள்ள போட்டோம், சதவீதத்துக்கு வெளியிட்ட நம்பர் தான் வந்து உள்ள போட்டோம். என்ன பார்ப்போம், இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா, இந்த 20 அழிச்சிடலாம், வெளியே கண்டிப்பா அழிச்சிட்டோமா. இப்போ பாரு, பாருமா இந்த சதுரத்தை நம்ம இப்படி திருப்பிக்கலாம். சரியா, இப்ப திருப்பும் போது பாருங்க, இந்த முதல்ல 20 இருக்கு, அதே 20 இங்க இருக்கா, 70 இருக்கு, அதே 70 இருக்கா, அதே 60 இப்படி இருக்கு, இங்க இருக்கா. அடுத்த ரெண்டு பாரு, 90 50 10, அதே போல 90 50 10, 40 30 80, 40 30 80. எங்க கேட்டா இருந்துச்சா, இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும், சதுரத்தை உருவாக்கணும். இப்ப
இப்போ நாம இந்த கர்ப்பை இந்த எக்ஸாம் என்ன பண்ணிருக்கோம்னா பத்தின் மடங்களை வச்சு என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ஒரே மாயசதுரம் உருவாக்கியிருக்கோம், மாயசதுரம் உருவாக்கியிருக்கோம். நம்ம என்ன பண்ணோம்னா நமக்கு எந்த எண்கள் தேவையோ அந்த எண்களை சொல்லலாம், ரெண்டு மடங்கள் எடுத்துக்கலாம், ஐந்து மடங்கள் எடுத்துக்கலாம். நம்ம என்ன பேர் பண்ணுறது, எந்த எண்களை எடுத்துக்கிட்டாலும் சரி நமக்கு கிடைக்கக்கூடிய விடையை பார்த்தீங்கன்னா எப்படி கூட்டினாலும் ஒரே எண் தான் விடை கிடைக்கும். புரியுதா? இப்போ இந்த கணக்கில் எப்படி எண்களை நம்ம மேலேருந்து கீழே பார்க்க கூட்டினாலும் நூற்றி வந்து கிடைக்கும், இடப்புறம் இருந்து வளப்புறம் கூட்டாலும் நூற்றி வந்து கிடைக்கும், வளப்புறம் இருந்து இடப்புறம் கூட்டாலும் நூற்றி வந்து கிடைக்கும். இந்த மாதிரி மூளை விட்டமாக கூட்டினாலும் எப்படி கிடைக்கும், நூற்றி ரெண்டு கிடைக்கும். இதுதான் மாயசதுரம். இந்த முறையில் தான் நம்ம மாயசதுரத்தை உருவாக்கணும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.